உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது மோகா டெக் இன்டர்வியூ, நான் உங்கள் மோகன். இன்றைக்கு நம்ம ஆப் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆப் சீரீஸில் ரொம்ப சூப்பரான ஒரு 5 ஆண்ட்ராய்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குங்க இந்த அப்ளிகேஷன். கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் இல்லாமல் இருக்கலாம், பட் பயனுள்ள அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே. அதனால் இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸுக்கான டைரக்ட் டவுன்லோட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காமல் அங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் அப்ளிகேஷன் குயிக் ஷாட் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்கள் எடுக்கிற எந்த ஒரு ஃபோட்டோக்கும் சரி, அதோடைய பேக்ரவுண்ட் ஃபோர்க்ரவுண்ட் அது மட்டும் கிடையாது, நீங்கள் எடுக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபோட்டோஸ் பார்த்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்து கிரியேட் ஆனதாகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கிளிக் தான் பண்ணுறேன். அது பேக்ரவுண்ட் மட்டும் ஃபோர்க்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா ஆகுது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும். எஸ்பெஷலி பேக்ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு ஸ்கை எஃபெக்ட்ஸ் பார்த்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் இதுக்குள்ள உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. ஸ்கை என்ற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு பேக்ரவுண்டில் நீங்கள் அங்கே சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். உங்களோட ஸ்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் கிளைமேட் மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு எப்படி வேணும் நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். இது மட்டும் கிடையாது, மேஜிக் எஃபெக்ட்ஸ் அது மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓனாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான அப்ளிகேஷன் ஹரி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். அப்கமிங் எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் சரி, அதோட டைம், அதோட செகண்ட், அதோட மினிட் எல்லாத்தையும் பார்த்தா துல்லியமாக இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் ஒர்க் பண்ணுது அப்படின்னாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில ரொம்ப சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் கிளிக் பண்ணணும்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ரன் செட் பண்ண போகிறீங்க, அது பர்த்டேவாக இருக்கலாம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பார்ட்டியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி ஜஸ்ட் ஒரு கிளிக் வந்து பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து டேட் பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்க சொல்லுது, டேட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட்டாக வந்து பண்ணிக்கங்க. டைமர் பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ் எதாக இருந்தாலும் சரி ஃபோட்டோஸ் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்ட்டி அப்படின்னு நான் வந்து கொடுத்து வச்சிருக்கனால அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஜிஃப் இமேஜஸும் இதுக்குள்ளே பார்த்தா எனக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே வந்து ஒரு சில ஜிஃப் இமேஜஸ் பார்த்தா எனக்கு வந்து கிரியேட் ஆனதாகுது. எதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கங்க. டன் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஆட்டோமேட்டிக்காக பார்த்தா எனக்கு செகண்ட் இரண்டாவது இடத்துல பார்த்தா இது வந்து எனக்கு கிளிக் ஆனதாகிடுச்சு. இதுக்குள்ளேயும் பார்த்தா வந்து உங்களுக்கு டைமர் வந்து ஓடிட்டு இருக்கும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டேக்காக ஒரு கிளிப் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 9 hours 53 minutes 16 seconds பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு டைமர் ஆனதுருக்கு. இதுக்கு பேக்ரவுண்ட் ஏதாவது நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். உண்மையிலே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஷார்ட்கட் மேக்கர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் இருக்க ஆப்ஸாக இருக்கலாம், செட்டிங்ஸாக இருக்கலாம், விட்ஜெட்ஸாக இருக்கலாம், இல்லை காண்டாக்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஷார்ட்கட் மெத்தடாக உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்க முடியும். இங்கே வந்து பாருங்கள், உங்கள் மொபைலில் தேவையான நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபோல்டர்ஸ் முதல்கொண்டு, ஆப்ஸ் முதல்கொண்டு, அதோடைய ஆக்டிவிட்டீஸ் முதல்கொண்டு எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ வெப்சைட் வேணால் கூட நீங்கள் வந்து ஷார்ட்கட்டாக உங்களுடைய மொபைலில் நீங்கள் வந்து ஆட் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் காண்டாக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் வந்து பண்ணிக்கிறேன். இதில் என்ன முக்கியமான காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு வேணும் நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டுனா இங்கே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். கீழே கிரியேட் ஷார்ட்கட் இருக்கு பாருங்கள், இது வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஆட் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக இது போயிட்டு ஆட் ஆனதாகிடும். நிறைய எமர்ஜென்சியான விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் நீங்கள் வந்து ஆட் ஆனது பண்ணிக்கலாம். உண்மையிலே ஒரு நல்ல அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம நான்காவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் மல்டி ஆப் அன்இன்ஸ்டாலர் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக மல்டிபிள் ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆனதாகும். இதில் எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்டே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே பார்த்தா வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டாலுக்கான பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டால் போதும் எல்லாம் ஒரே டைமில் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆனதாக ஆகிடும். இதுவே நீங்கள் மொபைலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து தேட வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா மெமரி சைஸ் என்ன இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணுவீங்க. அப்படி இல்லாமல் இது மாதிரி தேவையில்லாத அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஒரே டைம் நீங்கள் அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். உண்மையில் ஒரு சூப்பரான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் ஐ கேன் பேக் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நிறைய பேர் இது மாதிரியான அப்ளிகேஷன் வந்து கேட்டிருந்தீங்க. இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ புதுசாக கிரியேட் பண்ணிருக்க புது ஐகான்ஸ் பேக்ஸ் பற்றின உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் எப்படி கஸ்டமைசேஷன் பண்ணிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஐகன் பேக்ஸ் நீங்கள் வந்து செலக்ட் ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதுக்குள்ளே ஹாட் அண்ட் நியூ அப்படின்ற இரண்டு கேட்டகரிஸ் பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஹாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ப்ரோவர்ஷனில் அதிகமாக கொடுத்து வச்சிருக்காங்க. நியூலையும் பார்த்தீங்கன்னா வந்து அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து ப்ரோவில் இல்லாத ஒரு சில ஐகான் பேக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது மாதிரி ஐகான் பேக்ஸ் எல்லாமே. ஸோ உங்கள் மொபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு பார்த்தா இந்த 5 அப்ளிகேஷன் உண்மையிலே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இதில் எந்தெந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் நம்ம கூட மறக்காமல் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விழிப்பது நான் உங்களுக்கு மிக நன்றி, வணக்கம். Are you listening? Damn.